விக்கிபீடியாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுபோல் நபிமார்களுடைய வரலாறுகள் எல்லாம் பைபிள் தகவல்களோடு சேர்த்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவை நம்ம வாசிப்பதா இல்லையான்னு கேட்குறாங்க. விக்கிபீடியாவை பொறுத்தவரைக்கும் தகவல் ஆதாரம் அற்றது அப்படி என்று சொன்னால் அதற்கான ஒரு அடையாளம் போட்டிருப்பாங்க, இதுக்குரிய ரெஃபரன்ஸ் இல்லை, இதற்குரிய ஆதாரத்தன்மை கொடுக்கப்படவில்லை என்றது. ஆனால் அது வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்கறது மட்டும்தான் அதனுடைய வேலையாக இருக்குமே தவிர, இஸ்லாமிய அடிப்படையில் சஹிஹாக தாயிஃபா பலகீனமாக சரியான செய்தியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட செய்தியாக என்பதெல்லாம் அதில் நம்ம என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. மார்க்க ரீதியான தகவல்களுக்கு விக்கிபீடியாவை தவிர்த்து கொள்வது மிகவும் சிறந்தது. இல்லைனா தவறான நம்பிக்கை, தவறான கொள்கைகள், தவறான வரலாறுகள் நமக்குள்ளே நிச்சயமாக நுழையும். மார்க்க ரீதியான வரலாறுகளை தெரிந்து கொள்வதற்கு இஸ்லாமிய அறிஞர்கள் நடத்தக்கூடிய இணையதளங்கள் ஊடாக தெரிந்து கொள்வதுதான் மிகவும் பொருத்தமானது. விக்கிபீடியாவை ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காக அல்லது ஒரு ஒரு குமனான சில தகவல்களை எடுத்துக்கொள்வதற்காக வேணுமென்றால் யூஸ் பண்ணலாம். அந்த டைமில் மட்டும் அந்த ரெஃபரன்ஸ் பகுதியை கொஞ்சம் அவதானித்துக் கொள்வது நல்லது. மார்க்க ரீதியான விஷயங்களுக்கு அதை முற்றுமுழுதாக தவிர்ப்பதுதான் மிகவும் சிறந்தது.